முதல் வாசகம் இறைவாக்கினர் இசாயா நூலிலிருந்து வாசகம் ஆண்டவர் கோருவது இதோ புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கிறேன் முந்தியவை நினைத்துப் பார்க்கப்படுவதில்லை மனத்தில் எழுவதும் இல்லை நான் படைப்பனவற்றில் நீங்கள் என்றென்றும் மகிழ்ந்து களி கூறுங்கள் இதோ நான் எருசலேமை மகிழ்ச்சிக்குரியதாகவும் அதன் மக்களை பூரிப்பவர்களாகவும் படைக்கிறேன் நானும் எருசலேமை முன்னிட்டு மகிழ்ச்சி அடைவேன் என் மக்களை குறித்து பூரிப்படைவேன் இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா இனி அங்கே சில நாள்களுக்குள் இறக்கும் பச்சளங் குழந்தையோ இராது தம் வாழ்நாளை நிறைவு செய்யாத முதியவர் இறார் ஏனெனில் நூறாண்டு வாழ்ந்து இறப்பவனும் இளைஞனாக கருதப்படுவான் பாவியோ நூறு ஆண்டுகள் வாழ்ந்தும் சாபத்திற்கு உட்பட்டிருப்பான் அவர்கள் வீடு கட்டி அங்கு குடியிருப்பார்கள் திராட்சை நட்டு அதன் கனிகளை உண்பார்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள் புனித யோவான் எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைவசனங்கள் நாற்பத்தி மூன்று தொடக்கம் ஐம்பத்து நான்கு முடிய அக்காலத்தில் இயேசு சமாரியாவிலிருந்து கலிலேயாவுக்கு சென்றார் தம் சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு இராது என்று அவரே கூறியிருந்தார் அவர் கலிலேயா வந்தபோது கலிலேயர் அவரை வரவேற்றனர் ஏனெனில் அவர்கள் திருவிழாவுக்கு சென்றிருந்த எருசலேமில் அவர் செய்தவை அனைத்தையும் கண்டிருந்தனர் கலிலேயாவில் உள்ள கானாவுக்கு இயேசு மீண்டும் சென்றார் அங்கேதான் அவர் தண்ணீரை திராட்சை ரசம் ஆக்கியிருந்தார் நாகூமில் அரச அலுவலரின் மகன் ஒருவன் நோயிற்றிருந்தான் இயேசு யூதேயாவிலிருந்து கலிலையாவுக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்ட அரச அலுவலர் அவரிடம் சென்று சாகும் தருவாயிலிருந்த தம் மகனை நலமாக்க வருமாறு வேண்டினார் இயேசு அவரை நோக்கி அடையாளங்களையும் அறிஞர்களையும் கண்டாலன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்றார் அரச அலுவலர் இயேசுவிடம் ஐயா என் மகன் இறக்க முன் வாரும் என்றார் இயேசு அவரிடம் நீ புறப்பட்டு போம் உன் மகன் பிழைத்து கொள்வான் என்றார் அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார் அவர் கொண்டிருக்கும் போய்க் போதே அவருடைய பணியாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து மகன் பிழைத்து கொண்டான் என்று கூறினார்கள் எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று அவர் அவர்களிடம் வினவ அவர்கள் நேற்று பிற்பகல் ஒரு மணிக்கு காய்ச்சல் நீங்கியது என்றார்கள் உம் மகன் பிழைத்து கொள்வான் என்று இயேசு அந்நேரத்தில்தான் கூறியிருந்தார் என்பதை அவன் தந்தை நினைவு கூர்ந்தார் அவரும் அவர் வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினர் இயேசு யூதேயாவிலிருந்து கல்யாவுக்கு வந்த பிறகு செய்த இரண்டாவது அரும் அடையாளம் இதுவே இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதரர்களே சகோதரிகளே இந்த சந்தோஷமான நம்பிக்கை நிறைந்த காலை வேளையிலே இறை வார்த்தைகளுடன் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையினுடைய சாரம்சம் என்னவென்று சொன்னால் நம்பிக்கை உள்ள இடங்களிலே இறை வல்லமை நிச்சயமாக வெளிப்படும் என்று இறை வார்த்தையும் எங்களுக்கு சொல்லுகின்ற ஒரு நிகழ்வு அதுதான் அரச அலுவலர் ஒருவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு இயேசுவின் குணமாக்குகின்ற வல்லமையை அவர் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் அவர் ஆண்டவர் இயேசுவிடம் தன்னுடைய குழந்தைக்காக குணமாக்கும் வல்லமையை தருமாறு கேட்கின்றார் ஆண்டவர் இயேசு அவருக்கு தாராளமாக கொடுக்கின்றார் இன்றைய இறை வார்த்தையினுடைய செய்தி இதுதான் எவன் ஒருவன் இயேசுவினுடைய வல்லமை நம்பி அவரிடம் வருகின்றானோ அவன் நிச்சயமாக ஏமாற்றப்பட மாட்டான் என்னுடைய வாழ்க்கையின் பல சந்தர்ப்பங்களில் நான் இதை அனுபவித்திருக்கின்றேன் ஒரு சில நாட்களுக்கு முன்னரும் அப்படித்தான் ஒரு அசாத்தியமான ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான் என்னுடைய நம்பிக்கை என்று நினைத்து ஆண்டவரிடம் ஜெபித்தேன் நான் எதை ஆண்டவரிடம் எதிர்பார்த்தேனோ அந்த ஆசீர்வாதம் எனக்கு நிறைவாக கிடைத்தது வித்தியாசமான ஒரு வழியிலே என்னை வந்து சேர்ந்தடைந்தது இது உண்மை அன்பான சகோதரங்களே இந்த உண்மை எனக்கு மட்டுமல்ல அன்று ஆண்டவர் இயேசுவை தேடி வந்த அரச அலுவலருக்கு மட்டுமல்ல அவரை தேடி வருகின்ற அனைத்து நம்பிக்கையாளருடைய வாழ்க்கையிலும் போகின்ற உண்மை ஆகவே இன்றைய நாளில் ஆண்டவர் ஏசு உங்களுக்கும் எனக்கும் என்ன சொல்லுகின்றார் தெரியுமா நீ நம்பிக்கையுடன் என்னை தேடி வா நீ எதற்காக என்னை தேடி வருகின்றாயோ அதை நான் நிச்சயமாக தருவேன் நீ எதிர்பார்க்கின்ற வழியிலே நான் தரமாட்டேன் ஆனால் உன்னுடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக உன்னுடைய எதிர்பார்ப்பை விட அதிகமாக என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லுகின்றார் நான் எனக்காக விசுவாசத்துடன் கேட்கின்ற பொழுதும் மற்றோருக்காக நம்பிக்கையுடன் கேட்கின்ற பொழுதும் என்னுடைய எதிர்பார்ப்பை ஆண்டவர் நிச்சயமாக நிராகரிக்க மாட்டார் மாறாக என் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார் என்னுடைய எதிர்பார்ப்புகளை என்னுடைய நம்பிக்கைக்கு அதிகமாகவே ஆண்டவர் நிறைவேற்றி தருவார் இயேசுவை நம்புவோம் அவரிடமிருந்து எங்களுக்கு தேவையான அருள் அருள்வரங்களை எல்லாம் நிறைவாக அதிகமாக பெற்றுக்கொள்வோம் இயேசுவின் ஆசிர் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்க நான் உங்களை வாழ்த்துகின்றேன்